பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நாளுக்குரிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 84 சங்கீதத்தில் 2 வசனத்திலிருந்து கேட்டிருக்கிறேன். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் டேஷ் தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அப்போது எப்படிப்பட்ட தேவனை நோக்கி என்னுடைய இருதயமும் என்னுடைய மாம்சமும் கம்பீர சத்தமிடுகிறது என்று இதை பாடிய பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். என்னுடைய ஆத்மா கடவுளுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாக இருக்குதுங்க. என்னுடைய இதயமும் மாம்சமும் எப்படிப்பட்ட தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அப்போ நாம் நோக்கி பார்க்கின்ற கடவுள், நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற கடவுள், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்ற கடவுள் அவர் எப்படிப்பட்டவர், அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. பைபிளை தொடங்க, எடுத்து வாசிங்க, ஆன்சர் கண்டுபிடிங்க. இன்றைக்கி வந்து ஒரு வசனம், சகரியா 8:13 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஸோ கடவுள் நம்மை பார்த்து மீட்பேன், ரட்சிப்பேன், பயப்படாதிருங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொல்லுகிறார். நம்மை பாதுகாக்கின்ற கடவுள், ஆபத்துகளிலிருந்து இன்னல்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே இனிய நாளாய் இருக்கும்படியாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாளை சந்திக்கலாமா? நாளை இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.